ஒரு இட்லி ஒரு ரூபாயாக இதென்னப்போ அம்மா உணவன் தானே எங்களுக்கு தெரியாதா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா இது அம்மா உணவகம் இல்லை அக்கா உணவகம் என்னப்பா புது மேட்டராக இருக்குது தமிழக அரசு இப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்கவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தமிழக அரசோட திட்டம் கிடையாது கும்பகோணத்தில் தாராசுரம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஒரு அக்கா ஒருத்தவங்க இருபத்தஞ்சி வருஷமாக ஏழை எளிய மக்களுக்கு இந்த உணவு அளிக்கிற துறையில் ஒரு பெரிய சாதனையை படைச்சிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சி பைசா ஒரு இட்லின்னு உட்காங்கலாம் இப்போ ஒரு இட்லி ஒரு ரூபா ஒரு தோசை அஞ்சு ரூபாயின்னு நிறைய ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியில் கூலி தொழிலுக்கு போகிறவங்க சாதாரண சாமானிய மக்கள் வாகன ஓட்டிகள்னு நிறைய பேரோட பசி ஆற்றிக்கிட்டு வரந்தாக்கா அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு சாமியாக தான் பார்க்கப்படுறாங்க உண்மையிலே விலைவாசி வந்து அதிகமாக இருக்கும்போது அது முக்கியமாக உணவுப் பொருள் இருக்கும்போது பசி நிறையா இருந்தாலும் பர்ஸில் பணம் கம்மியாக இருக்குதுன்னு சும்மா வந்துடுவோம் ஆனால் ஒரு சில இடங்கள்ல தான் உணவும் தரவமாக இருக்கும் பணமும் கம்மியாக இருக்கும் அப்போ தான் மனசாரை சாப்பிடும் போது நம்ம அம்மா நமக்கு ஞாபகம் வருவாங்க இல்லையா உண்மையிலேயே இந்த கும்பகோணத்தக்கா கடையில் சாப்பிட்ற எல்லாருக்கும் அவங்க அம்மா ஞாபகம் வருவாங்க அப்படின்னு நம்ம மனசார நம்புகிறோம்